மக்களவையில் 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் புதிய நடைமுறையில் தனிநபர் வருமான வரி கழிவை 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்துவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். புதிய நடைமுறையில் கணிசமான நிவாரணம் வழங்கும் வகையில் வருமான வரி வரம்புகள் 6 வகையாக திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதன்படி தனிநபர் வருமானத்தில் 3 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி பிடித்தம் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 லட்சம் ரூபாய் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை 5%, 7 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை 10% வருமான வரி பிடித்தம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை 15%, 12 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை 20% வருமான வரி பிடித்தம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 15 லட்சத்திற்கும் மேல் 30% வருமான வரி பிடித்தம் செய்யப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். மாத ஊதியம் பெறுவோருக்கு புதிய நடைமுறையில் 17,500 ரூபாய் வரை சேமிக்கும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கு வருமான கழிவு 15,000 ரூபாயிலிருந்து 25,000 வரை பரிசீலனையில் உள்ளதாக தெரிவித்தார். அரசு சாரா பணியாளர்களுக்கு வருமான வரி கழிவு 10%லிருந்து 14% உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நிதிக்கான குறுகிய கால ஆதாய வரம்பு 15%லிருந்து 20% உயர்த்தப்பட்டுள்ளது. நீண்டகால ஆதாய வரம்பு 12.5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரி 40%லிருந்து 35% குறைக்கப்பட்டுள்ளது. மின்னணு வணிக சேவைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த 2% சமப்படுத்துதல் வரி அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து நீக்கப்படுகிறது. தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்யப்படுவது இனி குற்றமாக கருதப்படாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் தி டாக்ஸ் ரேட் ஸ்ட்ரக்சர் இஸ் ப்ரோபோஸ்ட் டு பீ ரிவைஸ்ட் ஆஸ் ஃபாலோஸ். 0-3 lakh ரூபீஸ் nil. 3-7 lakh rupees 5%, 7-10 lakh rupees 10%, 10-12 lakh rupees 15%, 12-15 lakh rupees 20%, and above 15 lakh rupees 30%. As a result of these changes, a salaried employee in the new tax regime stands to save up to 17,500 rupees in income tax.